ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் லெஃப்ட் ஓவர் கிளாத் வச்சு 3 இயர்ஸ் ஓல்டு கிட்டுக்கு எப்படி ஒரு க்ராப் டாப் ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது டாப் பார்ட்டுக்கு தேவையான கிளாத் எவ்வளோ வேணும்னு பார்த்துடலாம். கிளாத்தை நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 4 லேயர்ஸ் இருக்குது. விட் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு, லென்த் அதாவது ஹைட் வந்து 11 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட வித்து வந்து உங்கள் பேபியோட செஸ்ட் ரவுண்டை பொறுத்து கூட எடுத்துக்கலாம். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கட் பண்ணுறதுக்காக கிளாத்தோட ஓப்பன் சைட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு கிளாத்தையும் நல்ல பக்கம் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணிடலாம். செஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு 1/2 இன்ச் மட்டும் விடுறேன். வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு 1 இன்ச் வரைக்கும் இருக்க மாதிரி ஸ்லோப்பாக லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே தைச்சிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தோட கீழ் பக்கத்தை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ கிளாத்தோட கீழே மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டு நல்ல பக்கத்தையும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம். இது உங்கள் பேபியோட மெஷர்மெண்ட்ஸை கூட எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கிற ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டில் கிளாத்தை அப்படியே நான் வந்துட்டு ராங் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தும் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்துட்டு கிளாத்லேயே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு ஆர்ம் ஹோலையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ரெண்டு பக்கமும் ஆர்ம் ஹோலை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டாப்போட ஷோல்டர் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. ஸோ மேலே நான் ஸ்டிச் பண்ண போகிற ஃப்ரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு டபுளாக இருக்க மாதிரி கிளாத் எடுத்துக்கணும். இந்த கிளாத்தோட வித் பார்த்திங்கன்னா 6 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லென்த்து 22.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரில் இருக்க கிளாத்தை விட இப்போ நம்ம மேலே ஸ்டிச் பண்ண போகிற ஃப்ரில்லோட கிளாத் வந்து டபுளாக இருக்கணும். கீழே டாப் கிளாத் 2 லேயரில் இருக்குது, மேலே இருக்க ஃப்ரில் கிளாத் பார்த்திங்கன்னா 4 லேயரில் இருக்குது. நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரில் கிளாத்தோட ஓப்பன் எஜ் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரில் கிளாத்தையும் டாப்பையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரில் கிளாத்லேயும் சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் கிளாத்லேயும் சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரில்லை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தோட ஒரு எட்ஜை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரில் கிளாத்தோட ஃபுல் ரவுண்ட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு கிளாத்லேயும் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி டர்ன் பண்ணிக்கிறேன். டாப் பாட்டோட ராங் சைடும் ஃபில் கிளாத்தோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த சென்டரில் ரெண்டு பக்கமும் ஒரு பின் பண்ணிக்கிறேன். நீட்டாக பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு அதை ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கிறேன்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயும் தையல் போட்டாச்சு. இப்போ அந்த ஃப்ரில் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிக்கிறேன். இந்த கிராஃப்ட் டாப்பில் பேக் சைடில் நம்ம ஜிப்போ இல்லை பட்டன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ இது நம்ம குழந்தைகளுக்கு போடும்போது தலைவலியாக போடுற மாதிரி தான் இருக்கும். எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறனால ஈஸியாகவே போட முடியும். இந்த ஷோல்டர் ரவுண்டில் நம்ம இப்போ வந்து ஒரு லூப் ஸ்டிச் பண்ணணும். லூப் வழியாக தான் நம்ம எலாஸ்டிக் கோர்க்கணும். அதுக்காக ஆல்ரெடி நம்ம ஷோல்டர் ஸ்டிச் பண்ண இடத்துல விட்டுட்டு அது இல்லாமல் இருக்க பிளைன் ஃப்ரில் கிளாத்தை கால் இன்ச்சுக்கு ஒரு தடவை மடிச்சுட்டு எகைன் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் கிளாத்தை தைக்காமல் விடுறேன். இது வந்து எலாஸ்டிக்காக கோர்க்கிறதுக்காக. இப்போ ஃபுல் ஷோல்டர் ரவுண்ட்லேயும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டேன். அந்த மார்க் பண்ண ஒரு 1.5 இன்ச் மட்டும் தைக்காமல் விட்டுருக்கேன் இது வந்து எலாஸ்டிக் கோர்க்கிறதுக்கு. இப்போ எனக்கு ஷோல்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. அப்போ டோட்டலாக எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 22 இன்ச் இருக்கும். ஸோ இந்த மொத்தம் 22 இன்ச்சில் ஒரு 4 இன்ச் மாதிரி கம்மி பண்ணிவிட்டு 18 இன்ச்சுக்கு நான் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க லூப்பில் கோர்த்துட்டு இந்த ரெண்டு சைடையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இந்த எலாஸ்டிக்கோட வித் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு. நீங்கள் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த எலாஸ்டிக்கோட ஒரு ஏஜை நான் இந்த மாதிரி சேஃப்டி பின்னில் குத்திட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த லூப் வழியாக ஒரு சைடில் விட்டுட்டு இன்னொரு சைடு வரைக்கும் கோர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ எலாஸ்டிக்கை உள்ளே வந்து கோர்த்துட்டு ரெண்டு சைட்லேயும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கிறேன். தைக்கும்போது நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போது எலாஸ்டிக்கை நீட்டாக நெக்குக்கிட்ட எடுத்து விட்டுட்டு நம்ம ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா எலாஸ்டிக் கோர்க்கறதுக்காக அந்த பிளேஸை மட்டும் மேலே ஒரு தையல் போட்டுடலாம். இந்த ஓப்பனை தைக்கும்போது எலாஸ்டிக் மேலே தையல் விழாமல் கிளாத்தில் மட்டும் விழற மாதிரி தைச்சிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டைலிஷான ஒரு ஃப்ரில்டு கிராப் டாப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிடலாம். பிகினர்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.